பிஜிஎம்மோட 3.4 அப்டேட்ல வரப்போது வால்ஸ்வேகன் கொலாபரேஷன். இந்த கொலாபரேஷன்ல டோட்டலா 4 வெஹிக்கிள் ஸ்கின் கொண்டு வரப்போறாங்க. இதுல 2 வெஹிக்கிள் ஸ்கின் கூப்பார்பிக்கும் 2 வெஹிக்கிள் ஸ்கின் மிராடோவுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பார்பியோட தான் ஸ்கின், உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஏடிசில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்கின் வந்துட்டு நம்ம கேம்ல வந்து உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைல்ல இது ஒரு லக்கி ஸ்பின்ல நம்மளால வந்து பார்க்க முடியும். மேபி பிஜிஎம்ஐக்கு வந்துட்டு ஒரு கிரியேட்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அதுலதான் வந்துட்டு ஏகப்பட்ட யூஸ் இவனுங்களால வந்து பிடுங்க முடியும். ஓவராலா வந்துட்டு ஸ்கின் எல்லாம் பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த ஸ்கின்ல இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அவுட்ஃபிட்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடியுது, பிளஸ் வந்துட்டு ஒரு EMP 45 ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெல்மெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்துட்டு ஒரு பேக் பேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஓவராலா ஒரு டீசெண்டான ரிவார்ட்ஸோட வந்துட்டு இந்த லக்கி ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வெஹிக்கிள் ஸ்கின்னு வந்துட்டு நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு எல்லாமே லெஜெண்டரி தான், அதுவும் எல்லாமே ஒரே கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்துட்டு ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ஈஸியாகவே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான ஒரு கலெக்ஷன் ரிவார்டும் வந்துட்டு பிஜிஎம்மோட 3.4 அப்டேட்ல வரப்போது. இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் அதுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்க. 3.4 அப்டேட் பற்றி உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இந்த 4 வெஹிக்கிள் ஸ்கின்ல உங்களோட ஃபேவரட் வெஹிக்கிள் ஸ்கின் இது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாசமே நம்ம பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைல உங்களால் வந்து பார்க்க முடியும். பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைல் 3.4 அப்டேட்டோட விக்டரி எமோட் எமோட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த அனிமேஷன்ல வந்து பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எங்க டின்னர் போட்டால் தானே விக்டரி எமோட் வந்து போடுறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் பிஜிஎம்மோட 3.4 அப்டேட்ல வரப்போது ஒரு புது டிபிஎஸோட அப்கிரேடபிள் ஸ்கின். ஸ்கின் வந்துட்டு உண்மையிலே வேற லெவலாக இருக்கு பாக்குறதுக்கு. பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைல இது ஒரு லக்கி ஸ்கின்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிபிஎஸ் ஸ்கின் மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கின்ல நம்மளால வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் கூடவே ஒரு லெஜெண்டரி ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்ஃபிட் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெல்மெட் ஸ்கின் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஹெல்மெட் ஸ்கின் லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வேற லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒருத்த மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. லெவல் 1 வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்மோக் கிரினேட் ஸ்கின் நம்மளால வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அவதார் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. டிபி ஸ்கின், இந்த டிபி ஸ்கின் லக்கி ஸ்கின்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா ஸ்கின் வந்துட்டு லுக் வைஸாக பார்க்கறதுக்கு உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு ஆன் ஹிட் எஃபெக்ட் வந்துட்டு வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்டோல் கே வந்துச்சு, நீங்கள் அது வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்கின் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதோட பேசிக் ஃபார்ம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக் ஃபார்மே வந்துட்டு உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பட் இதோட ஆன் ஹிட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்களா ரெட் கலரில் வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி தான் எஸ்டோல் கேக்கும் வந்துச்சு, அது மிஸ் பண்ணிட்டோம். இது லக்கி ஸ்கின்ல வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இதை ட்ரை பண்ணும். ஆக்சுவலாக வந்துட்டு எதுக்கு எடுத்துட்டு மடிச்சா தான் டிபிஎஸ்லாம் படவே மாட்டேங்குது. ஃபைனல் ஃபார்ம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் அனிமேஷனோட வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலாக இருந்திருக்கும். ஓகே, எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட்டும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு நம்மளே பார்க்குறதுக்கு. சிம்பிளாக இருக்கு பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. பட் இதில் ஆனிட் எஃபெக்ட் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பாருங்கள். பட் இதில் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரில. பட் நீங்கள் வந்துட்டு எனிமே ஷூட் பண்ணும்போது இது நெக்ஸ்ட் லெவலாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு அதுக்கும் கொடுத்துருந்தாங்க அந்த எஸ்டோல் கேக்கு. அது வந்துட்டு எனிமே ஷூட் பண்ணும்போது பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவலாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த ஸ்கின் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பிஜிஎம்மோட 3.4 அப்டேட்ல பிஜிஎம்ஐ எக்ஸ்க்ளூசிவாக 2 பைக் ஸ்கின் வந்து கொண்டு போகிறாங்க. 2 ஸ்கின்னுமே நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதாச்சும் ஈவென்ட் மூலமாக இந்த 2 பைக் ஸ்கின்னே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா செமையாக இருக்கும்ல. எங்கே இவனுங்க எங்கே கொடுக்குறது, இவனுங்க மேலே நம்பிக்கையெல்லாம் வந்து கிடையாது. முதல் பைக் ஸ்கின் வந்துட்டு இந்தியன் ஸ்கவுட் 101 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் லுக் வைஸ் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இதே மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்துட்டு பப்ஜி மொபைலில் வந்து பார்த்தது, அதுவும் வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடச்சி ஒரு ஈவென்ட் மூலமாக. அதே மாதிரி ஒரு ஈவென்ட் மூலமாக வந்துட்டு இதெல்லாம் நமக்கு பிஜிஎம்ஐ கொடுத்தா எப்படி இருக்கும்ல, கொடுக்க மாட்டானுங்க. செகண்ட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் FTR கார்பன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ரெண்டுமே லெஜெண்டரி தான். இந்த லெஜெண்டரியில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு தெரியுது இது ஃப்ரீயாக கிடைக்காது. ஆக்சுவலாக பிஜிஎம்மோட 3.3 அப்டேட்டில் தான் ஹானர் ஸ்பின் கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்கின் வந்துட்டு 3.4 அப்டேட்லேயும் ஹானர் ஸ்பின் வரப்போகுது. ஒரு டைமில் எல்லாம் வந்துட்டு இந்த அப்டேட்டில் ஹானர் ஸ்பின் கொடுத்தாங்க அப்படின்னா 3 அப்டேட் தாண்டி தான் அடுத்த ஹானர் ஸ்பின் வந்து கொடுப்பானுங்க. இப்போ எவ்ரி அப்டேட்டில் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கான நோக்கம் 1 தான். ஆக்சுவலாக இந்த ஹானர் ஸ்பின் அப்படின்னு வந்து சொல்லும்போது இது பிள்ளாடி ரிவார்டுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. ஏன்னா அவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் ஸ்பின்ல வந்து கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு 2 அல்டிமேட் செட் வந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்துட்டு 2 அல்டிமேட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் ஸ்பின்ல நம்மளால வந்து பார்க்க முடியுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் ரிவார்ட்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு மித்திக் ஹெல்மெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஒரு மித்திக் பேக் பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு மித்திக் ஹார்ஸ் ஸ்கின்னு வந்து வந்து இதில் வந்து பார்க்க முடியும். அந்த ஹார்ஸ் ஸ்கின் வந்துட்டு சீரியஸ்லி நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு பேக்ரவுண்ட் லாபி ஒன்று கொடுத்துருக்காங்க. எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்துட்டு இந்த இடத்துல நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிவார்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிளைடர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற லெவலான ஒரு கிளைடர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இங்கே பாருங்கள் ட்ராகனோட ஸ்கெல்டன் மாதிரி வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு அப்கிரேட் ஃபார்மும் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் எல்லா ரிவார்டுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள்
சீரியஸ்லி இதோட இந்த இமேஜ் வந்து பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த கிளேட்டர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்கின் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பைக் ஸ்கின்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஹோ ஸ்கின் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. சீரியஸ்லி வைலட் ஃப்ளேம் ஹோஸ் நல்லா இருக்கு மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கிளைடரு இந்த ஹோஸ் செம்மையாக இருக்கு மக்களே, பயங்கர யூனிக்காக வந்து பண்ணியிருக்கானுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்கின், இந்த பைக் ஸ்கின்னோட ஒரு அப்கிரேட் ஃபார்ம்னு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பாருங்கள் தீயிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மக்களே, வைலட் கலரில் செம்மையாக இருக்குது. உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாமே வந்துட்டு நல்லா தான், ரிவார்ட்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹானர் ஸ்பின்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஒரு 6,000-8,000 யூசியாக நான் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. அந்த லெஜெண்ட்ரிலாம் ஒன்று ரெண்டு ரிவார்டு வந்து கிடச்சிது. மற்றபடி வந்துட்டு இந்த மித்திக்கில் இல்லை அல்டிமேட்டில் இல்லை அந்த அப்கிரேடபிள் கன் ஸ்கின் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல மக்களே, அதை கூட ரெடியும் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இதில் ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சான்ஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் வந்துட்டு ரெண்டு மித்திக் அவுட்ஃபிட்டும் கூடவே அதுக்கான ரெண்டு மித்திக் ஹெல்மெட் ஸ்கின் சாரி அவுட்ஃபிட்டும் வந்துட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதில் ஒரு விங் மேனை ஆட் பண்ணியிருக்காங்க உங்களே, அதுவும் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஹானர் ஸ்பின் வந்துட்டு சீரியஸ்லி பயங்கர ஒர்த்து. என்ன தான் வந்துட்டு இவங்க டக்கு டக்குன்னு வந்துட்டு ஹானர் ஸ்பின் கொண்டு வந்தாலும் இதுக்குள்ளாடி இருக்கிற ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குறைச்சலாம் வந்து கிடையாது, செம்மையாக வந்து கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஃபஸ்ட் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருந்தானுங்க. இதோட எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, எமௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பட் இந்த அவுட்ஃபிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஹானர் ஸ்பின்ல வந்துட்டு உங்களோட ஃபேவரட் ரிவார்டாக கண்டிப்பாக கமெண்ட் வந்து சொல்லுங்கள். இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கிள். யா லாஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு இந்த சிக்கிள் தான் ஒன்று ரெண்டு டைம் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விஎஸ்எஸ் ஸ்கின் கொடுத்துருந்தானுங்கள, அதுவும் ஒன்று ஒரு ரெண்டு ஒரு வாட்டியும் ஏதோ கிடச்சிது. மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடைக்கல. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மினி ஃபோர்டீனோட ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிசரோட ஸ்கின் வந்துட்டு இதில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அஸ் யூஷுவல் அப்கிரேடபிள் M7 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் ஸ்கின்ல வரப்போகுது. அதுக்கான ஒரு கிரெனேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலி கொடுத்துருக்காங்க. விங் மேன் ஸ்கின் சான்ஸே இல்லை, இல்லை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்கள் சீரியஸ்லி இதை வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வெனம் கொலாபரேஷனோட ஒரு விங் மேன் மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வெனம் கிடையாது, இந்த ஹானர் ஸ்கின்ல வரப்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு பேராஷூட் ஸ்கின் அது இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் வந்துட்டு செம்ம ஒரு ஒர்த்தான ரிவார்ட்ஸோட வர ஒரு ஸ்பின்னு. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேரோட எப்படியும் வந்துட்டு இதில் இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 40,000-60,000 யூஸியாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பென்சிவாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு இந்த ஸ்பின் பிடிச்சிருக்கா, இதில் எந்த ரிவார்டு உங்களோட ஃபேவரட் ரிவார்டு அப்படின்னு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மக்களே இந்த ரெண்டு மணி சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க.